கடலூர் அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவியே போராட்டத்தில் இறங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சாலையில் மண்டியிட்டு யாசகம் கேட்டு போராடிய இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் விரிவாக. கடலூர் மாவட்டம் அரிசி பெரியாங்குப்பம் ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 3 வருடங்களாக ஆங்காங்கே சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் மழைநீர் தேங்கியதால் சாலைகள் சேரும் சகதியுமாய் மாறி உள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமம் அடைந்த நிலையில் சாலையை சீரமைக்குமாறு கிராம மக்கள் அவ்வப்போது ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் மனு அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். இதற்கிடையே அரிசி பெரியாங்குப்பம் பகுதியின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவி சுபஸ்ரீ என்பவர் தனது பகுதி மக்களுக்காக வித்தியாசமான போராட்டத்தை முன்னெடுத்தார். ஏற்கனவே பலமுறை கூறியும் ஊராட்சி நிர்வாகம் தங்களிடம் பணம் இல்லை என கைவிரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொறுமையிழந்த சுபஸ்ரீ சேரும் சகதியுமாய் காணப்பட்ட சாலையில் மண்டியிட்டு யாசகம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். பலமுறை அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டோம், அவங்க கிட்ட கேட்டா ஃபண்ட் இல்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. மக்கள் எங்க கிட்ட பஞ்சாயத்துல நடக்கிற கிராம சபை மூலமா பல பெட்டிஷன் கொடுத்தாங்க. எங்களால அவங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷனோ தீர்வு கொடுக்க முடியல. பிச்சை எடுத்தாவது பண்ணுவோம் அப்படின்றதுனால இன்னைக்கு பிச்சை எடுத்து போராட்டம் பண்ணி மக்கள் கிட்ட பணத்தை ரெடி பண்ணி நாங்களே எங்களுடைய அடிப்படை தேவையை செஞ்சுக்கலான்னு இருக்கிறோம். சாலைகள் அமைக்க வேண்டும், மின் விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த இந்த போராட்டத்தில் அந்த பகுதி மக்களும் கலந்து கொண்டு ஊராட்சிக்கு எதிரான கோஷமிட்டனர். தீர்வு கொடு, தீர்வு கொடு, என் மக்களுக்கு அடிப்படை வசதியே கொடு, என் மக்களுக்கு அடிப்படை வசதியே கொடு. இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று உறுதியளித்ததை தொடர்ந்து சுபஸ்ரீ போராட்டத்தை கைவிட்டார்.